பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா அவங்க தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்ட சம்பவம் சின்னத்திரை வட்டாரத்தில் ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. ரசிகர்களும் பல்வேறு பிரபலங்களும் சித்ராவுடைய மரணத்தால் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு ஹோட்டலுக்கு போன சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்ட போது அவருடைய கணவர் ஹேம்நாத் தான் கூட தங்கி இருந்தார். ஹேம்நாத் அளித்த தகவல் பெயரில் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை துவங்கியிருந்தாங்க. ஆனால் சம்பவத்தை அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது முன்னுக்கு பின்னுமா ஹேம்நாத் கூறி வருவதாக தகவல்கள் வெளியே இருக்குங்க. சித்ரா அவங்களுடைய மரணத்தை அடுத்து அவங்களுடைய கணவர் ஹேம்நாத்திடம் 6 நாட்களாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருந்தது. கடந்த டிசம்பர் 14 சித்ராவுடைய மரணம் குறித்து இரு தரப்பினரையும் விசாரிக்க ஆர்டிஓவுக்கு உத்தரவிடப்பட்டு இருந்த நிலையில தான் சித்ராவுடைய பெற்றோர்களிடமும் ஆர்டிஓ விசாரணை நடத்தப்பட்டுச்சு. சித்ராவுடைய கணவர் ஹேம்நாத் அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கிட்டையும் ஆர்டிஓ விசாரணை மேற்கொள்ளப்பட இருந்த நிலையில சித்ராவை தற்கொலைக்கு தூண்டியதா அவங்களுடைய கணவர் ஹேம்நாத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கவும் பட்டாங்க. இப்படி ஒரு நிலையில தான் சித்ராவுடைய மறைவு குறித்து தன்னுடைய யூடியூப் சேனலில் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று நேற்று சாயந்தரம் 4 மணி அளவில் நடத்த இருப்பதா தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருந்தாங்க வனிதா. மேலும் அதனுடைய தம்ப்நெயில் புகைப்படத்தில் வனிதாவும் அவங்களுடைய ஆஸ்தான வழக்கறிஞரான ஸ்ரீதரோடைய புகைப்படத்தையும் போட்டிருந்தாங்க வனிதா. இந்த பதிவை பார்த்த பலரும் அடுத்தவங்க மரணத்தில் கூட நீங்கள் பணம் சம்பாதிக்க பார்ப்பீங்களா அப்படின்னு செத்தவங்களை வச்சு இப்படி சேனலுக்கு விளம்பரம் தேடுகிறாய் அப்படின்னு வனிதாவை கண்ட மேனிக்கும் திட்டி தீர்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வனிதா பீட்டர்பால் மேரேஜ் விஷயத்தில் ரொம்பவும் பேசப்பட்ட ஒரு நடிகை அப்படின்னே சொல்லாங்க. இந்த விவகாரத்தில் இவங்களுக்கு இப்போது கோர்ட்டில் இருந்து சம்மணம் அளிக்கப்பட்டிருந்திருக்கு. இப்படி ஒரு நிலையில் வனிதா தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது ரசிகர்கள் கொஞ்சம் கடுப்பேற்றி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் வனிதா எதிர்பார்த்தபடி 4 மணிக்கு அவங்க லைவில் வரவே கிடையாது. அதுக்கப்புறம் 6 மணிக்கு லைவ் வருவதா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வனிதா சொன்னது போல் அப்படி எந்த லைவ்லையும் அவங்க வந்ததே இல்லையாமா. அதுக்கப்புறம் மேலும் லைவ் வருவதா போட்டிருந்த பதிவையும் அவங்க நீக்கியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே வனிதாவை சித்ராவுடைய ரசிகர்கள் திட்டி தீர்த்தது தான் காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்குங்க. வனிதா விஜயகுமார் பார்த்துட்டேன்னா இதுக்கு முன்னாடி வனிதா பீட்டர்பால் கல்யாண விஷயங்களில் ரொம்பவும் பேசப்பட்ட ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இவங்க பிக்பாஸில் அதாவது பிக்பாஸ் சீசன் 3 போன வருஷம் ஒளிபரப்பப்பட்டுச்சு. இதில் இவங்க ரொம்பவும் ஃபேமஸான ஒரு நடிகை அப்படின்னே சொல்லலாங்க. இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இவங்க தன்னுடைய யூடியூப் சேனலில் சித்ராவுடைய மறைவு குறித்து சில கேள்வி பதில் கேட்குறத லைவ் நிகழ்ச்சிகள் ஒன்று அவங்க போட்டிருக்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த யூடியூப் தம்ப்நெயிலில் அவங்களுடைய வழக்கறிஞரான ஒரு புகைப்படத்தையும் அதுக்கப்புறம் சித்ராவுடைய புகைப்படத்தையும் வச்சு தம்ப்நெயில் ஒன்று வச்சுருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் அதாவது சித்ராவுடைய ரசிகர்கள் நிறைய பேர் வனிதாவை திட்டி தீர்த்துட்டும் வந்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க அதுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய அந்த பதிவையும் நீக்கியிருக்கிறாங்க வனிதா. பிக்பாஸ் வனிதாவுடைய இந்த மாதிரியான செயல்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.